ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து இருக்குது. மோஸ்ட் 90% என்ன மார்க்கெட்டில் இருக்கோ எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்கும். டியூக் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு 7-8 வண்டி இருக்குது. ஆனால் இது வெறும் 1,400 கிலோமீட்டர் ஓடின வண்டி, இது ஜெனியூன் கிலோமீட்டரு. நீங்கள் கம்பெனியில் கூட செக் பண்ணிக்கலாம். இதில் 650 இது ரொம்பவே யூனிக்கான வண்டி நம்மகிட்ட இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் மாடல் இது, இந்தியன் 650 கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மாடல் இது. ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த வெஹிக்கிள். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலையும் சரி, தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவிலே ரொம்ப கம்மி தான் அந்த யூனிட்ஸு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு அவுட்லுக்கெலாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நல்ல நெகோசியேஷனே இருக்குது இந்த வண்டியில். பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ GS 310 இது. ரொம்பவே கம்ஃபர்டபுளான அட்வென்ச்சர் வெஹிக்கிள் இது. அப்புறம் வெரி லோ கிலோமீட்டர் தான், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7,000 கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள். ரொம்ப ரேர் வெஹிக்கிள் தான், நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷன். எடுத்து அப்படியே ரெடி டு ட்ரைவ் தான். கான்டினென்டல் GT 535 இருக்கிறது. கிளாசிக்கில் 500 இது. இதுவுமே ஒரு ரேர் வெஹிக்கிள் தான். ஸ்டெல்த் பிளாக் கலர் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பிளாக்ல வரும். ஆமாம், நம்ம வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 30க்குள்ளே தான் எடுப்போம். நெகோசியேஷன் இல்லாமல் யாரும் வண்டி வாங்க மாட்டாங்க. பொதுவாக எல்லாருமே ரேட்டு கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ ரீசனபிளான நெகோசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். 15,000 ரூபாய் ரேட்டு வருது. ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ட்ரைவ் தான், எடுத்து அப்படியே ஓட்டலாம். செல்ஃபு கூட ஒர்க் ஆகும் வண்டியில். வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் பத்தி பாத்துறோம். ஜோசப் எலக்ட்ரிக்கல்ஸ் நம்ம கிட்ட 24 இன்ச் 6,000 ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 32 இன்ச் 7,500 ரூபாயிலிருந்து இருக்கு. 40 இன்ச் பாத்தீங்கன்னா 11,500, 43 வந்து 16,500, 32 இன்ச் ஃப்ரேம்லெஸ் 9,000 ரூபாய் வரும். 40 இன்ச் பாத்தீங்கன்னா 11,500, 43 16,500, 50 வந்து பாத்தீங்கன்னா 19,500, 55 பாத்தீங்கன்னா 28,000 ரூபாய். யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம டிவி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வாங்குற டிவிக்கு எல்லாமே காம்போ ஆஃபர் இருக்கு. அந்த காம்போ ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சிருக்க வீடியோல வர நம்பர் கால் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மடிப்பாக்கம் பக்கத்தில், அதாவது வேலைச்சேரிக்கு முன்னாடி இருக்கிற மடிப்பக்கத்தில் கிரேஸ் பைக்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிமம் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து அரௌண்ட் 2,50,000. இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர்லேருந்து KTM, நிஞ்சா, ராயல் என்ஃபீல்டு, டியூக் எல்லா பைக்கும் வச்சுருக்காங்க. லோ ரேஞ்ச் பைக்ஸ்லேருந்து சூப்பர் பைக்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் எல்லா பைக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்ததில் எல்லா பைக்ஸும் 30 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. ஸோ உள்ளே போய் என்னென்ன பைக்கு என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு ஒன்றா கேட்டு தெரிஞ்சப்போ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என் பேர் எட்வின். இது கிரேஸ் பைக்ஸ். இது ரொம்ப இது பார்த்தீங்கன்னா யூஸ்டு ப்ரீமியம் ஸ்போர்ட்ஸ் பைக் ஷோரூம் இது. ஓகே, உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் கைவேலி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா. அதாவது வேளச்சேரிக்கு முன்னாடி இல்லை, வேளச்சேரியிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம ஷோரூம். வேளச்சேரி பிரிட்ஜிலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் நம்ம ஷோரூம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே சொல்லிட்டேன் தான் யூஸ்டு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அப் டு 255 வரைக்கும் கரண்ட் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஸு அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சு பையிங் செல்லிங் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக் என்னென்ன பைக்லாம் வச்சுருக்கோம்? எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் 90% என்ன மார்க்கெட்டில் இருக்கோ எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் NS-லேருந்து உங்களுக்கு டியூக்கு, R15, CBR, சரி CBR நவ் ஸ்டாக் இல்லை, இப்போதைக்கு R15, டியூக்கு, டாமினார் இருக்குது, உங்களுக்கு MT இருக்குது. தென் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர்டாக இருக்கும் நம்மகிட்ட. என்னென்னலாம் பாப்புலரான பிராண்ட்ஸோ அதோட எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸுமே நம்மகிட்ட இருக்கும் கண்டிப்பாக. லோ ப்ரைஸில் என்ன ப்ரைஸில் அந்த 15,000 சொன்னீங்களே அது எந்த பைக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்? நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 150cc தான். 150cc பல்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பல்சர்லேருந்து ஸ்டார்டிங். ஓகே, ஒன்று ஒன்றா அப்படி எங்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எஃப்ஜியில் 250cc. இது பார்த்தீங்கன்னா 2020 எடிஷன். இது BS6 எடிஷன். இது ABS-ஓட வரும். இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலரில், இது ரேப்பிங். இது உங்களுக்கு எல்லோ கலர் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். நீங்கள் வேணால் பிச்சுக்கலாம். இந்த கிலோ வண்டியில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் 1,400 கிலோமீட்டர் ஓடின வண்டி, இது ஜெனியூன் கிலோமீட்டரு. நீங்கள் கம்பெனியில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் டயர்ஸ் தான் இது. ஸோ ஒன்லி 1,400 கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 120 தான் கோட் பண்ணுறோம் இது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல் FG 250cc. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 31,000 ஆல்மோஸ்ட் ஓடி இருக்குது. டயர் செண்டுமே நல்லாயிருக்கு. இதுவுமே ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன் தான், ஒர்க்லாம் வெஹிக்கிளில் கிடையாது. இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான் கோட் பண்ணுறோம். இதுவும் 250cc நல்ல கண்டிஷன் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது NS 200. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2021 மாடல் இருக்குது. இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க வண்டியில் இது வெறும் 4,000 கிலோமீட்டர் ஓகுது. இது வண்டி டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்தது தான், ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது எதுவுமே. ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ் தான் அது உங்களுக்கு. BS6 மாடலு, 4,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வெஹிக்கிள் இது.
நம்ம கிட்ட வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 135 கோட் பண்ணுறோம். இது கரெக்டாக ஒரு வருஷம் வண்டி, ஆல்மோஸ்ட் 11 மந்த்ஸ் நினைக்கிறேன், 11 மந்த்ஸ் வெஹிக்கிள் இது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நெகோசியேட் ஆகும், உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பலாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு ரீசனபிளான நெகோசியேஷன் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறதும் சேம் தான், 2021 NS 200. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வண்டி, BS6 மாடலு. இதுவும் ஆல்மோஸ்ட் 1 இயர் to 10 to 12 மந்த்ஸ்க்குள்ளே இருக்க வெஹிக்கிள் தான் இதுவும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ஒரு ஓனர். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா சேம் 135 கோட் பண்ணுறோம் வந்து உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாமினாரில் 400 இது, 2017 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வண்டி இது. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20,000க்குள்ளே ஓடி இருக்கு உங்களுக்கு. ப்ரைஸ் வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 110,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் டிமாண்டான வண்டி MT 15 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2020 ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ஒரே ஓனர் வண்டி, வெறும் 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஸ்டாக் டயர்ஸில் தான் ரன் ஆகுது உங்களுக்கு. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 155 கோட் பண்ணுறோம், இதுலேயும் கொஞ்சம் ஸ்லைட் நெகோசியேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டியூக் பற்றி சொல்லுங்க ப்ரோ, நிறைய பேர் இதான் ஆசைப்படுவாங்க. ஆ, டியூக் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு 7-8 வண்டி இருக்குது ஸ்டாக் ஓகேங்களா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. இது 2017 மாடல் இந்த டியூக் 200 இது, BS4 மாடல். இது 1,40,000 வரும் இந்த வண்டி ரேட்டு. 2017 மாடல் டியூக் 200. ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா வெஹிக்கிளுக்கும் கம்பல்சரியாக பண்ணி தான் கொடுப்போம், இல்லாமல் நம்ம வண்டி வெளியே கொடுக்குறது இல்லை. ஓகே, இன்சூரன்ஸ் இருந்தால் தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இன்சூரன்ஸும் அடிஷ்னலாக அதிலே வந்துடும் உங்களுக்கு. அது நீங்கள் சில பேர் வந்து இன்க்ளூசிவான்னு கேட்பீங்க. ஓகே, அது வந்து பார்கெயின் பண்ணி ஒரு ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா அது இன்க்ளூசிவ் இருக்காது, ஒரு சில ப்ரைஸ் ஃபிக்ஸடாக இருக்கும், அந்த வண்டிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ அது கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம். ஆனால் எல்லா ஒர்க்ஸுமே இங்கே பண்ணி கொடுக்கலாம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நீங்கள் வாங்கினோன்னா நீங்கள் நம்ம சைடில் இது பண்ண மாட்டோம். ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ஓனராக இல்லை அந்த மாதிரி செகண்ட் ஓனர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போதைக்கு கரெக்டாக சொல்லணும், இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் ஓனர் தான், அதேமாதிரி அந்த சைடு லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் ஓனர் தான். செகண்ட் ஓனர் வெஹிக்கிள்ஸுமே வரும், உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். அது வந்ததுன்னா இப்போதைக்கு என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை உங்களுக்கு, ஒரு சில வண்டி மேபி இருக்கலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ ப்ரோ பே பண்ணலாம்? இனிஷியல் பேமெண்ட்டு பேங்க் தான் நம்ம ஃபினான்ஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட பாப்புலரான ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு பைக் பசார் இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன ஃபினான்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அவங்க உங்களுக்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 75-80% மேக்ஸிமம், அது வரைக்கும் அப் டு 80% வரைக்கும் லோன் பண்ணுவாங்க. அது உங்கள் சிபில் ஸ்கோர் இன்கம் ப்ரூஃபை பொறுத்து தான். நெக்ஸ்ட் இருக்குது 2018 டியூக் 200 இது. ஓகே, BS4 இது, சிங்கிள் ஓனர் வண்டி. உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 55 கோட் பண்ணுறோம், ஒயிட் கலர் இது, ஒயிட் கலர் வண்டி உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது 16 டியூக் 200. இது பார்த்தீங்கன்னா BS3 இது, சிங்கிள் ஓனர் வண்டி, 22,000 ஓடி இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 135 கோட் பண்ணுறோம் இது. ஆமாம், இங்கே கொடுக்குற ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் இருக்கா? அதான் உங்களுக்கு ரீசனபிள் நெகோஷியேஷன் தான் இருக்கும். நம்ம வந்து சிலர் எதிர்பார்ப்பாங்க 20,000-30,000 கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி நெகோஷியேட் நான் பண்ணுறதில்ல ஆன்லைனில் போடுறதுனால. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5,000 அந்த மாதிரி தான் நெகோஷியேட் பண்ணும். ரொம்ப பெரிய நெகோஷியேஷன் இருக்காது, நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 200 ஆரஞ்ச் இது. இது 2016 1:30 நாங்கள் கோட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:35 வண்டி இருக்குது, 1:30 வண்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர் கம்மியாக வேணாங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி வண்டி இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறதும் 1:30 தான், சேம் 16 டியூக் 200, சிங்கிள் ஓனர் வண்டி. எல்லாமே நல்ல கண்டிஷன் வண்டி தான், எடுத்து அப்படியே ரெடி டு டிரைவ் தான். ஃபுல்லாக டியூக்கில் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், இந்த பழைய மாடல், அந்த ஓல்டு பாடி ஷேப்பில் இருக்கும் நம்மகிட்ட. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 15-18 மாடல் வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாக் இன்றைக்கி டேட்டில் இருக்குது. ஃப்ரைடே இன்றைக்கி இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் இருக்குது, 20th Friday. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டியூக்கில் 2016 ஒயிட் இது. இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி, உங்களுக்கு 135 கோட் பண்ணுறோம் ஒயிட் கலர்ன்றதுனால. வண்டி இது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு, கண்டிஷன் எல்லாமே நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான். இது எல்லாமே ஃபஸ்ட் ஓனர் தான்? ஆமாம், எல்லாமே ஒரு ஓனர் தான், செகண்ட் ஓனர் கிடையாது. இது உங்களுக்கு 15 மாடல் டியூக் 200, இதுவும் ஒரு ஓனர் தான், இதுவும் நல்ல கண்டிஷன் வெஹிக்கிள் தான், எடுத்து ரெடி டு டிரைவ் தான். இது ப்ரைசிங் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 120 கோட் பண்ணுறோம் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா 220 கரண்ட்டாக இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ளூ பிளாக் கலரு, 2016 மாடல், ஒரே ஓனர் வண்டி. கிலோமீட்டர்ஸ் டிஃபன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 27-28 ஓடி இருக்கும். உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் கோட் பண்ணுறோம், 70,000. ஆமாம், 70,000 கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா RC-ல 200 இது. இது உங்களுக்கு இதுவுமே இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி தான், வண்டி அவ்வளோ கிடையாது மார்க்கெட்டில். இது உங்களுக்கு 2016 உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர், சிங்கிள் ஓனர் கிடையாது, செகண்ட் ஓனர் இது.
இது உங்களுக்கு கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட் ஓனர் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும் வண்டி. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 135 கோட் பண்ணுறோம் இது உங்களுக்கு, ஆர்சி 200 இது. ஓகே, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்களுக்கும் நாங்கள் வந்து வெஹிக்கிள் எடுக்கிறோன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஆசிட்டிஸ் அப்படியே எடுக்க மாட்டோம், எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜர் திங்ஸை செக் பண்ணுவோம், மைனர் திங்ஸ் கண்டிப்பாக ஏதாவது இருக்கலாம். என்ன செகண்ட் ஹேண்ட் வண்டி, மேஜராக உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், இன்ஜின் எல்லாமே பார்த்து எடுக்கிறது தான். இன்ஜின் பிரச்சனை இருக்க வண்டி நம்ம எடுக்கிறது இல்லை. செகண்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்டேஷன் பக்காவாக நான் மாற்றி கொடுத்துருவேன், நேம் ட்ரான்ஸ்ஃபரு பண்ணி எல்லாமே கொடுத்துருவேன். லீகல் கேஸஸோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் எஃப்ஐஆரோ இந்த மாதிரி இல்லீகலாக எதுவுமே உங்களுக்கு அந்த வெஹிக்கிள்ஸில் இருக்காது. ஸோ அது இப்போ உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து அஷ்யூர் பண்ணிடுவோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ன்றதுனால அதை நீங்கள் செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் மேஜராக இன்ஜின் செக் பண்ணி எடுப்போம், செகண்ட் ஹேண்ட்ன்றதுனால என் சைட்லேருந்து வாரண்டி வராது, பிராண்டு தான் வாரண்டி தர முடியும். அதாவது உங்களுக்கு நார்மல் ஷோரூம் காரங்களால் கொடுக்க முடியாது, கிளைம் பண்ணி தான் நியூ வெஹிக்கிளுக்கே கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளுக்கு அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் உங்களுக்கு வண்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோம், மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்ற எல்லாமே நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்குது R15S, இது இது உங்களுக்கு 2016 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உங்களுக்கு பேட்ச் ஷீட் வெஹிக்கிள், இது எஸ் மாடல், உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான் இது. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 கோட் பண்ணுறோம், 75,000 கோட் பண்ணுறோம் R15S மாடல் இது. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா R15S 15, இது இதுவுமே உங்களுக்கு ஒரே ஓனர் வெஹிக்கிள் தான், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 27-28 ஓடிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான், கண்டிஷனுமே உங்களுக்கு ரெடி டு டிரைவ், அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15S பிளாக், இது பிளாக் கிரீன், இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் வண்டி, இது அரௌண்ட் 30,000 ஓடி இருக்கும் கிலோமீட்டர்ஸ். வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன் தான், ரேட்டு ட்ரைவ் தான். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 95,000 கோட் பண்ணுறோம், BS4 மாடல். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, இது ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்ட் X350X வாங்க. இது பார்த்தீங்கன்னா 2018 ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் அதுவும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 135 கோட் பண்ணுறோம், இதில் அடிஷனலாக அதே ஃபிட்டிங்ஸும் இருக்குது ப்ளஸ் இதில். இதுவும் சேம் தான், 2018 சிங்கிள் ஓனர், 135,000 கோட் பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு 18 ரெட் கலர் வண்டி, இது உங்களுக்கு நம்மகிட்ட X350 இருக்க ரெண்டு கலருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது என்ன இருக்கும், 18 தான், சேம் ஸ்பெக் தான், 18 இதுவும் 18 தான், இது ரெண்டுமே சிங்கிள் ஓனர் தான், ப்ரைசிங்கும் ஒரே ப்ரைசிங் தான் வரும். கிலோமீட்டர் இது 25,000 ட்ரிவன், இது இது உங்களுக்கு 30 ட்ரிவன் ஆகிருக்கும் அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது கிளாசிக்கில் 500, இது இதுவுமே ஒரு ரேர் வெஹிக்கிள் தான், ஸ்டெல்த் பிளாக் கலர் இது, லாஸ்ட்டாக வந்த 500 இது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும்போது வந்தது. இது பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்கோட வரும், உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் பிளாக்கில் வரும், பிளாக்கில் மேட் ஃபினிஷ் வரும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1.5 lakh கோட் பண்ணுறோம் அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. கிளாசிக் 500, 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, இது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இது. நெக்ஸ்ட் இருக்கிறது 2018 ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாசிக் 350, இது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் க்ரீன்வாங்க, இது ஒரு லிமிடெட் கலர் தான் இதுவும். இது டபுள் டிஸ்க் மாடல் டாப் வேரியண்ட், இது இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உங்களுக்கு ட்ரிவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,000 ட்ரிவன், இது ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 கோட் பண்ணுறோம், 1,38,000 கோட் பண்ணுறோம் அந்த வெஹிக்கிள். நெக்ஸ்ட் இருக்கிறதும் 2018 தான், கன் மெட்டல் கிரே டபுள் டிஸ்க் மாடல், இது இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1,32,000 கோட் பண்ணுறோம், 132,000 வரும் வண்டி ரேட், 21,600 இது ட்ரிவன் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது கிளாசிக்கில் 350, உங்களுக்கு மெட்டாலிக் பிளாக்கு, 2017 BS4 மாடல், உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1.5 lakh வரும் உங்களுக்கு. ஆமாம், இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் உங்களுக்கு. ஆமாம், கிலோமீட்டர்ஸு 27,000 ஓட்டுருவோம், 27,500 கிலோமீட்டர் ஓட்டுருவோம். நெக்ஸ்ட் இருக்கிறது கிளாசிக் 350 மெட்டாலிக் பிளாக்கு, சேம் தான் உங்களுக்கு ஒரே மாடல் தான், 17 சிங்கிள் ஓனர் வண்டி, இது 1,25,000 வரும், இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34,000 ஓடி இருக்கும் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒயிட், இது இதுவும் ரேர் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு, கிளாசிக் 350 2018 இது சிங்கிள் ஓனர் வண்டி, இது 140 கோட் பண்ணுறோம் இது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு, ஒயிட் கலர், இதுவுமே ரெடி டு டிரைவ் எல்லாமே பக்காவாக இருக்கும் வெஹிக்கிள். இது லகூன் ப்ளூ கலர் கிளாசிக் 350, ரொம்ப ரேர் கலர் இது, இது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், கிலோமீட்டர்ஸுமே ரொம்ப லோ தான், இது 15 மாடல் இது, அதுக்கு 26,000 தான் ஓடி இருக்குது. ஸோ லோ கிலோமீட்டர் தான் இது 15 மாடலுக்கு. வண்டி கண்டிஷனுமே நல்லாயிருக்கும், நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் இருக்கும் வண்டி உங்களுக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1.15 கோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 2013 ரெஜிஸ்ட்ரேஷனு, இதுவுமே உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த கிளாசிக் 350யும். இது கிலோமீட்டர்ஸ் 28,000 ஓடி இருக்கும் அது உங்களுக்கு, ஷாக் டயர்ஸில் என்ன ஆகுது உங்களுக்கு, அவுட்லுக் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல வெல் மெயின்டைன்டு வெஹிக்கிள். இது உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப். எல்லா வண்டியும் மேக்ஸிமம் அந்த 30 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், நம்ம வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 30 குள்ளே தான் எடுப்போம்,
35ன்றது நல்லா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வரைக்கும் மோஸ்ட்லி எடுத்தால் அவ்வளோ சீக்கிரம் எந்த இஷ்யூஸும் வராது. நெக்ஸ்ட் இருக்கிறது 18. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா 350 18 மாடல் சிங்கிள் ஓனர். இது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 9000 கிலோமீட்டர் ஓட்டுருக்கு இந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது. 1000 கிலோமீட்டர் ஆமாம், ஜென்யூன் கிலோமீட்டர் தான். ஸ்டாக் டயர்ஸ் தான். அவுட்லுக்லாம் பார்த்துக்கோங்க, க்ளீனாக இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 கோட் பண்ணுறோம், 1.5 லட்சரூபா கோட் பண்ணுறோம். ரெட்டிஷ் ப்ளூன்னு வாங்க இந்த கலரு. இது உங்களுக்கு இதுக்கும் லிமிடெட் கலர் தான், இது ஒரு மாதிரி லைட் ப்ளூ வரும். அது இது இது பார்த்தீங்கன்னா வெரி லோ கிலோமீட்டர் தான், 10,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவனு, ஒரே ஓனர் வெஹிக்கிள். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 கோட் பண்ணுறோம். 2017 BS4 மாடல் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் கான்டினென்டல் GT 535. இது 535னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் வரும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு. இதுவுமே ரேர் வெஹிக்கிள், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் வெஹிக்கிள் அந்த டைமில். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 தான் கோட் பண்ணுறோம். உங்களுக்கு டயர்ஸ் ரெண்டுமே நியூ டயர்ஸ். கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் 20,000 ஓடி இருக்கும் கிலோமீட்டர்ஸ். ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன வரும்? ஒரிஜினல் ப்ரைஸ் வரும்போது 15ல் பார்த்தீங்கன்னா 2,45,000 அரௌண்ட் வரும். ஆமாம், அந்த ப்ரைஸில் வரும். 235 to 245 அரௌண்ட் ஃப்ளக்சுவேட்டிங்காக வரும் உங்களுக்கு ப்ரைஸ். ஓகே ப்ரோ, இப்போ எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், எக்ஸ்சேஞ்சு நம்ம எல்லா வண்டியும் எடுக்கலாம். ஸ்கூட்டி பேப்பிலேருந்து எக்ஸல்லேருந்து கூட எடுக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலாம். நீங்கள் நம்மகிட்ட வண்டி எடுக்கிறீங்கன்றப்போ ஸோ டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் இருந்தாலே எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா R15 V3 2019 டார்க் நைட் எடிஷன். இது இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது. இன்னும் ரெண்டு வண்டி வேறு வருது நம்மகிட்ட. இந்த வீடியோ நாளைக்கு வரும். இது இன்னொரு 2 வெஹிக்கிள்ஸ் இருக்குது டார்க் நைட்டில். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ABS மாடல். உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000 ஓட்டிருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 145 கோட் பண்ணுறோம் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா R15 BS6 மாடல் V3. இது உங்களுக்கு BS6 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் 10,000 கிலோமீட்டர் ட்ரிவன் இது உங்களுக்கு. உங்களுக்கு அவுட்லுக் எல்லாமே க்ளீனாக இருக்கும். டேமேஜஸ் எதுவுமே இருக்காது வண்டியில் உங்களுக்கு. ஸ்க்ராச்சஸ் கூட அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. டயர்ஸுமே ஸ்டாக் டயர்ஸு, டியூவல் சேனல் ABS எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 160 கோட் பண்ணுறோம் அது. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2019 தான், R15 டார்க் நைட் எடிஷனு. உங்களுக்கு இதுதான் ப்ரைசிங்கும் 145 சேம் ப்ரைஸ் தான் வரும். கிலோமீட்டர்ஸு 23-24 ஓடி இருக்கும் இந்த வண்டி. உங்களுக்கு அவுட்லுக்கு எல்லாமே உங்களுக்கு அது தான், அந்த வெஹிக்கிள் இருக்குது தான். உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், அந்த எவ்ரித்திங் எல்லாமே இருக்கும். டாக்குமெண்டேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இல்லை 160 இது 2V மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான், சிங்கிள் ஹேண்டட் வெஹிக்கிள் தான். கிலோமீட்டர் வெறும் 5,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டரு, கம்பெனி ரெக்கார்டோடு இருக்குது இந்த வண்டிக்கு. ஆமாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். பிராண்ட் நியூவாக தான் இருக்குது வெஹிக்கிள். நீங்கள் எடுத்தாப்பே இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல், ரியர் டிஸ்கோடாக வரும். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96,000 கோட் பண்ணுறோம். நியூ வெஹிக்கிள் ப்ரைஸ் 140 ஆல்மோஸ்ட் வருது இந்த வண்டி. இது டாப் மாடல் நான் சொல்கிறது, டபுள் டிஸ்கோடாக வரது. உங்களுக்கு 96 கோட் பண்ணுறோம். இதுலேயும் உங்களுக்கு சில நெகோசியேஷன் இருக்குது, ஓரளவுக்கு ரீசனபிளான நெகோசியேஷன் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே லைவ் இன்சூரன்ஸ் எவ்ரித்திங் எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா R15 V3. இது பார்த்தீங்கன்னா 19 ரெஜிஸ்ட்ரேஷன், ABS எல்லாமே வந்துடும். 1,45,000 வரும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு. 26,000 கூட இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸிங். நெக்ஸ்ட் இருக்கிறது BS6 மாடல் V3. இது உங்களுக்கு அதே தான், 2020 சிங்கிள் ஓனர். உங்களுக்கு 14,000 கூட இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,60,000 வரும். சேம் ப்ரைஸ் தான் வரும் ரெண்டு அந்த வண்டியும், அந்த 2020. நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிஞ்சால 650. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான வண்டி நம்மகிட்ட இருக்குது. இது ஏன் பார்த்தீங்கன்னா இது ஜாப்பனீஸ் எடிஷன். இது அதாவது இன்டர்நேஷ்னல் மாடல், இது இந்தியன் 650 கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மாடல். இது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த வெஹிக்கிள். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலையும் சரி, தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவிலேயே ரொம்ப கம்மி தான் அந்த யூனிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2011 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு. அவுட்லுக்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 255 தான் கோட் பண்ணுறோம். இதுலையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நெகோசியேஷனே இருக்குது இந்த வண்டியில். நீங்கள் வந்து பேசிக்கலாம், டேரெக்டாக ஆஃபீஸ் வந்து பேசிக்கலாம். வெஹிக்கிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெடி டு டிரைவ் தான் உங்களுக்கு. ஒர்க்குன்னு பெருசாக எதுவும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இது ஆமாம் 11 மாடல், 2011 மாடல் இது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. நிஞ்சா 650 cc இது. இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா BMW GS 310. இது இது பார்த்தீங்கன்னா ADV டைப். இது உங்களுக்கு அட்வென்ச்சர் வெஹிக்கிள், ரொம்பவே கம்ஃபர்டபுளான அட்வென்ச்சர் வெஹிக்கிள் இது அந்த கேட்டகரியில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல்மோஸ்ட் 2020 டிசம்பர் ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள். இது நவம்பர் டு டிசம்பர் இந்த கேப்பில் தான் இருக்கும். இயர் அண்ட் வெஹிக்கிள் தான். கிலோமீட்டர் வெரி லோ கிலோமீட்டர், 7,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் இது. இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2025 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு கவர் இன்சூரன்ஸும் அப்டேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு.
உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 280 கோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 335,000 ஆல்மோஸ்ட் வருது உங்களுக்கு ஆன்ரோடு ப்ரைஸ். இந்த பிஎம்டபிள்யூ G310 நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 280 கோட் பண்ணுறோம். வெரி லோ கிலோமீட்டர் தான், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7000 கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள். ரொம்ப ரேர் வெஹிக்கிள் தான், நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. அவுட்லுக் எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷன், எடுத்து அப்படியே ரெடி டு ட்ரைவ் தான். நீங்கள் எதுவுமே நீங்கள் எடுத்து செலவு பண்ணி ஓட்டணும்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்ட வேண்டியது தான். வெஹிக்கிள் டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 90% இருக்கும். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஓட்டணுன்ற எதுவுமே கிடையாது, அப்படியே ஸ்டாக்லேயே ஓட்டிகிட்டு போகலாம். இந்த வெஹிக்கிள் தான் நம்ம இப்போ லோ மாடலு, லோ ப்ரைஸ் வெஹிக்கிளும். 2008 Pulsar இது, 150cc. உங்களுக்கு ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன் இது. நீங்கள் என்னடா அது 5000 ரூபா ரேட்டு வருது ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ரெடி டு ட்ரைவ் தான், எடுத்து அப்படியே ஓட்டலாம். செல்ஃபு கூட ஒர்க் ஆகும் அந்த வண்டியில். நெக்ஸ்ட் இருக்குது அப்ரல்ல அது. இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல் SR150. வெஹிக்கிள் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 62,000 ரூபா வரும். இதுலேயே நெகோசியேஷன் இருக்கும், ஸ்ட்ரைட் நெகோசியேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரே ZR இது, 2019 57 ரூபா வரும், ஒரே ஓனர் வண்டி. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா FZ இது, 2018 சிங்கிள் ஓனர் வேர்ஷன் 2 இது, 67,000 ரூபா கோட் பண்ணுறோம் அந்த வண்டி. இது சேம் தான், 2018 சிங்கிள் ஓனர், இது 75 ரூபா கோட் பண்ணுறோம் FZ வேர்ஷன் 2 ரெண்டுமே. இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் 204V 2016. இது பார்த்தீங்கன்னா 57,000 ரூபா கோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் அப்பாச்சி 200 இது, 4V மாடல் சிங்கிள் ஓனர். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 72,000 ரூபா கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா NS 200, அது பார்த்தீங்கன்னா 2014 லேட்டஸ்ட் பாடி கெட்டோட வரும், சிங்கிள் ஓனர் வண்டி. உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 67,000 ரூபா கோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பாடி கெட் எல்லாமே லேட்டஸ்ட் BS4ஓடுது, வெஹிக்கிளுமே நல்ல கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அவெஞ்சரில் 220 ஸ்ட்ரீட் இது, சிங்கிள் ஓனர் வண்டி இது. உங்களுக்கு 17 மாடல், உங்களுக்கு ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா கோட் பண்ணுறோம். 220cc அவெஞ்சர் ஸ்ட்ரீட் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிகானில் 150 மாடல், 2017 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வண்டி, 57,000 ரூபா கோட் பண்ணுறோம். இதுவுமே ஸ்லைட் நெகோசியேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஹார்னட் இது, 2019 ABS வரும் அந்த வண்டி உங்களுக்கு, கிலோமீட்டர் 23,000 ஓடி இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 77,000 ரூபா கோட் பண்ணுறோம். இதுவுமே ஸ்லைட் நெகோசியேஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் 350X. இது பார்த்தீங்கன்னா 2019 மாடல், டுவேல் ஏபிஎஸ் வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏபிஎஸோடு வரும் இந்த மாடலில். வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ஸ்டாக் டயரில் தான் ரன் ஆகுது, ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ் தான். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155,000 ரூபா கோட் பண்ணுறோம். இதுலேயுமே ஸ்லைட் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். வெஹிக்கிள் கண்டிஷன் ரெடி டு ட்ரைவ், அப்படியே எடுத்து ஓட்டலாம் நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ப்ரைஸ்லாம் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான நெகோசியேஷன் பண்ணுவீங்களா? ஆமாம், நெகோசியேஷன் இல்லாமல் யாரும் வண்டி வாங்க மாட்டாங்க. பொதுவாக எல்லாருமே ரேட் கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. ஸோ ரீசனபிளான நெகோசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், இவர் வீடியோவில் காமிச்ச ப்ரைஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரீசனபிளான நெகோசியேஷன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஷாப் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அது வரைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ டாடா பாபா, சி யூ அண்ட் டேக் கேர்.